சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தமிழ் பேச்சு போட்டி முதல் பரிசு லக்ஷியா. English rhetorical contest Kisha. For the competitors for the award are Anushka and Ananya. And the winner is சொல்றியா? You want to say something? அவார்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எதுவுமே பண்ணல. எது பண்ணாலும் அது பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைச்சு பண்ண. அதுக்கு தான் இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த அவார்ட் எனக்கு கிடைக்காம என் ஃப்ரெண்ட் அனுஷ்கா கிடைச்சிருந்தாலும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அனன்யா, அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிடு, எல்லாரோடையும் சேர்ந்து அவார்ட் வாங்கிக்கலாம். அம்மா அப்பா இல்ல. என்னோட தாத்தாவும் என்னோட அண்ணனும் வந்திருக்காங்க, அவங்கள நான் கூப்பிடுறேன். ரோஹித்தனா, மேல வா. தாத்தா, வாங்க தாத்தா. அப்பாவும் அம்மாவும் ட்ரெயின் பண்ணி சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை அம்மா அப்பா இல்லாத ஒரு குழந்தைக்கு அவருடைய தாத்தா தனியாளா நின்று ட்ரெயின் பண்ணி சாதிச்சிருக்காரு. They need a big round of applause. நான் ஒரு சில வார்த்தைகள் பேசலாமா? ஓ ஷூர். என் பேர் அருணாசலம். ஏஆர் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியினுடைய முதலாளி. அனன்யா என் மகன் வழி பேத்தி. ரோஹித் இவளுடைய அண்ணன். அம்மா அப்பாவை மேடைக்கு கூப்பிடணும்னு சொன்னப்ப என் பேத்தி அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னான். அம்மா அப்பா இல்லாத குழந்தைய அவளுடைய தாத்தா அருமையா ட்ரெயின் பண்ணிருக்காருன்னு இந்த மேடையில சொன்னாங்க. இவ்வளவு கெட்டிக்கார குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு நீங்க எல்லாம் அனுதாபப்பட்டீங்க. அந்த அனுதாபத்துக்கு அவசியமே இல்ல. அனன்யாவுக்கு அம்மாவும் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த ஃபங்க்ஷன்ல இல்ல. அம்மாவும் அப்பாவும் இந்த ஃபங்க்ஷன்ல இல்ல அப்படின்னு சொல்ல வந்த குழந்தை
அது சொல்ல தெரியாம பதட்டத்துல அம்மாவும் அப்பாவும் இல்லன்னு சொல்லிடுச்சு. அவ்வளவுதான். அனன்யாவோட அம்மா அப்பா, என் மகனும் மருமகளும் ரெண்டு பேரும் நல்ல ஆரோக்கியத்தோட திடகாத்திரமா இருக்காங்க. சோ அனன்யா அப்பா அம்மா இல்லாத குழந்தைன்னு யாரும் பரிதாபப்பட வேண்டாம். இவளுடைய அப்பா என் மகன் கேசவ் ஏஆர் ப்ராடக்ட்ஸ்ங்கிற கம்பெனியில ஒரு கீ பொசிஷன்ல இருக்கான். கம்பெனியை தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. காலையில ஆபீஸ் உள்ள நுழைஞ்சா நைட்டு வீடு திரும்புற வர அவனுக்கு வெளி உலகம்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்து போயிடும். எப்போதுமே வேலை வேலை வேலைன்னு வேலையிலேயே அவ்வளவு கவனமா இருப்பான். இவங்களுடைய அம்மா என் மருமக பேரு ஆர்த்தி, ஹவுஸ் ஒய்ஃப். கேசவுக்கு அவனுடைய வேலை என்ன, இவளுக்கு இவளுடைய வேலை. விடியற் காலையில இருந்து அவ பாக்குற வேலை என்னன்னா, காலையில இருந்து சாயங்காலம் வர வேலை 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 தான். அப்படி உருண்டு பிறண்டு வேலை பார்ப்ப. வேலை முடிஞ்சு என் மகன் வீடு வந்ததும் என் மருமகளை கூட்டிக்கிட்டு பிசினஸ் மீட்டிங் அது இதுன்னு கிளம்பிடுவான். அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு ஒர்க்குக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம சியர்ஃபுல்லா இருப்பாங்க. இவங்களை பார்த்ததும் இவங்க கூட மீட்டிங்ல இருக்கிறவங்க கூட சியர்ஃபுல்லா ஆயிடுவாங்க. புருஷன் பொண்டாட்டி ஒத்துமைக்கு என் மகனும் மருமகளும் தான் சரியான எடுத்துக்காட்டு. எவ்வளவு தடுமாற்றத்திலையும் என் மருமகளை என் மகன் விடவே மாட்டான். அதே மாதிரி என் மகன் தடுமாறி போறதுக்கு என் மருமக விட மாட்டான். உழைக்கணும், குடும்பத்துக்காக உழைக்கணும், குடும்ப முன்னேற்றத்துக்காக உழைக்கணும். இதைத்தான் நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன, என் மகனும் மருமகளும் மத்தவங்களை விட ஒருபடி ஜாஸ்தியா பண்றாங்க. குடும்பத்தையே மறந்து போற அளவுக்கு உழைக்கிறாங்க. அதனால என்ன, என் மகனும் மருமகளும் பாத்துக்கலன்னாலும் குடும்பத்துல என்ன மாதிரி யாராவது பெரியவங்க இருந்து பாத்துக்க வேண்டியதானே. குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கும் குடும்ப நிலை தடுமாறி போகாம நங்கூரம் போட்டு நிறுத்துறதுக்கும் பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கும் யாராவது ஒருத்தர் வேணும். என் குடும்பத்துக்கு அப்படி நான் இருக்கேன். எல்லார் குடும்பத்துக்கும் அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தா போதும், பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். என் பேத்தி அனன்யாவுக்கு கொடுத்த விருதுக்காகவும் என்ன சில வார்த்தைகள் பேச அனுமதிச்சதுக்காகவும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.